நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து முதல் பதிவில் என்ன பார்த்தோன்னா, இப்போ வந்து ஜீசர் வந்து கிளியோபாட்ராவை பார்த்ததுலேருந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இரண்டாவது பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம், இதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து எப்படி வந்து காதல் உருவானது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ வந்து முதல் முதலாக வந்து ஜீசர் வந்து கிளியோபாட்ராவை பார்த்த பிறகு வந்து அந்த பொண்ணை வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது வந்து உலகத்திலேயே வந்து இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை முதல் முதலாக வந்து நம்ம இப்போ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அதே மாதிரி வந்து உலகத்தில் வந்து எத்தனையோ நாடுக்கு போய் அவர் வந்து சண்டை போட்டிருந்தாலும் வந்து இப்போ இந்த கிளியோபாட்ராவை பார்த்த பிறகு வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை நம்ம வந்து இத்தனை நாள் முன்னாடி பார்க்கலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் மாதிரி அவருக்குள்ள இருந்தாலும் இப்போயாவது பார்த்தோம்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இந்த சந்தோஷத்தை வந்து வெளியே கந்து காட்டிக்கொள்ள, ஆனால் அந்த பொண்ணை பார்த்த பிறகு வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, பார்த்த உடனே வந்து அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி வந்து கிளியோபாட்ராவுக்கு வந்து இது இந்த நிலையில், அதாவது வந்து இதுமாதிரி வந்து சூழ்ச்சிக்காரர்கள் மத்தியில் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் பார்த்தோன்னா இந்த ஜீசர் தான் சொல்லி கிளியோபாட்ரா வந்து நம்பினாங்க. அதே மாதிரி வந்து அடுத்த நாளில் வந்து இது இப்போ வந்து கிளர்ச்சிக்காரர்களுக்கும் சரி, அதே மாதிரி வந்து கிளியோபாட்ராவுக்கும் சரி ஒரு சமாதானம் மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றா இருங்க, உங்களுக்கு வந்து நான் சமாதானம் படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து அந்த விரோத கும்பலுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து கிளியோபாட்ரா எப்படியாவது வந்து இந்த எகிப்தை வந்து விட்டு விரட்டி விட்டு வந்து நம்ம வந்து இந்த நான் இந்த எகிப்தை வந்து ஆட்சி செய்யலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் போட்டுருந்தாங்க. ஆனால் வந்து ஜீசர் வந்து அப்படி அதற்கு வந்து எதிர்மாராக வந்து கிளியோபாட்ராக்கு வந்து ஆதரவாக வந்து அவர் வந்து பேச தொடங்கினார். மீண்டும் அரண்மனைக்கு வந்த கிளியோபாட்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து எப்பவுமே வந்து அவங்க வேலையை செய்யாமல் செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து அந்த விரோத கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, விஷம் வச்சு எப்படியாவது வந்து கிளியோபாட்ரா சாவடின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்கிற வந்து தேநீரில் வந்து விஷத்தை கலக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கிளியோபாட்ராக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை குடிக்கல. கிளியோபாட்ராக்கு வந்து யார் விஷத்தை கலந்ததுன்னு சொல்லிட்டு ஜீசர் வந்து கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு வந்து அந்த அதாவது வந்து அந்த எகிப்து நாட்டிலே இருந்து அந்த தளபதிகள் வந்து ஒரு சிலர் வந்து மாட்டுறாங்க. அது வந்து எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கூட இருந்து அதாவது வந்து அரசு குடும்பத்து கூட இருந்து வந்து இப்படி வந்து அரச குடும்பத்துக்கு வந்து துரோகம் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளியோபாட்ராக்கு வந்து யார் விஷம் கலந்தாங்களோ அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்து ஜீசர் வந்து தலையை வெட்டி வந்து கொலை பண்ணுறாரு. இது இதன் பிறகு வந்து கிளியோபாட்ரா கணவர் வந்து கைது செய்யப்படுறாரு. இதே மாதிரி வந்து தன்னோட தன் நாட்டு வந்து அரசரை வந்து இப்படி கைது பண்ணணும் சொல்லிட்டு எகிப்து நாட்டு மக்கள் அனைவரும் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் வந்து ஜீசர் வந்து என்ன சொன்னார்னா, அவர் வந்து நாங்கள் கைதுலாம் பண்ணி வைக்கல, அவர் வந்து நாங்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கோம், அவர் வந்து நாங்கள் வந்து வெளியே விட்டுறோம், அதே மாதிரி வந்து ஜீசர் சொன்னார். ஆனால் வந்து எகிப்து மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து எங்கள் நாட்டு மக்களை வந்து எங்கள் நாட்டு அரசரை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணி வச்சது வந்து தப்பு, நீங்கள் வந்து அவரை வந்து விடுவிக்கணும், அது மாதிரி வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து கிளியோபாட்ரா ஒரு கணவருக்கும் வந்து என்ன ஒரு நினப்புனா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஜீசர் கூட இருக்கிறது ஒன்று தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, இப்போ வந்து வெளியே விட்டாலும் நம்மளை வந்து கொலை பண்ணுறாங்கன்னு அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த நிலையில் வந்து இப்போ வந்து தளபதிகளை வந்து தேடி கொலை பண்ணார். அதாவது கிளியோபாட்ரா வந்து கொலை செய்ய நினைத்த வந்து தளபதிகளை வந்து தேடி வந்து கொலை பண்ணதுனால வந்து என்ன பண்ணுறாருன்னா, மற்ற படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஜீசருக்கு எதிராக வந்து போராட்டம், அதாவது வந்து அவங்க படையை ரெடி பண்ணி வந்து சண்டைக்கு வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஜீசர்கிட்ட வந்து அப்போ எகிப்தில் வந்து ரோம் படைகள் வந்து குறைந்த அளவு தான் இருந்துச்சு. இதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருந்த லெபனான் சிரியா நாட்டில் இருந்த படைகளை வந்து வர வைக்கிறாரு. ஆனால் அதாங்களும் வந்து ரோம் படைகளை வந்து எதிர்க்க வந்து எகிப்து படைகள் வந்து தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ரோம் படைகிட்ட வந்து சொல்கிறார், நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது, நம்ம வந்து உலகம் முழுவதும் வந்து போய் வந்து பல வெற்றிகளை வந்து பெற்று வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து எகிப்துனா வந்து எகிப்து படையை வந்து நம்ம அசால்தான் வந்து வீழ்த்தலாம்னு சொல்லி அதில் வந்து வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அதாவது வந்து கிளியோபாட்ரா கணவரை வந்து கூட்டத்தோடு கூட்டமாக வந்து அவரை வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் வந்து இப்போ வந்து எதிரிகளே இல்லாத, அதாவது வந்து அனைத்து கிளியோபாட்ராக்கு வந்து எதிராக இருந்த அனைவரையும் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் வந்து எகிப்தில் வந்து எதிரிகளே இல்லாமல் வந்து கிளியோபாட்ரா வந்து ஒரு அரசியாக வந்து தேர்வாகிறார்கள். இப்போ வந்து அரசியாகணும்னா எப்படி இருந்தாலும் வந்து திருமணம் ஆகிருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா கணவர் வந்து இறந்து விட்டதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து கிளியோபாட்ராவோட சின்ன தம்பி அதாவது வந்து தாழ்மியோட ரெண்டாவது மனைவியோட கடைசி குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க கிளியோபாட்ரா. இதை வந்து எப்படின்னா, அதாவது வந்து ஒரு பதவி வேணும்னா அப்படி ஒரு சட்டம் வந்து அந்த எகிப்து நாட்டில் வந்து அப்போதைக்கு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த சின்ன சகோதரனை வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. இதை வந்து கல்யாணத்தை யார் நடத்தி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் தான் வந்து முன்னாடி வந்து நடத்தி வச்சார். அதே மாதிரி வந்து அவர் இன்னொன்று சொன்னார், பையனுக்கு வந்து 15 வயசு அவரோடையும் வந்து அதாவது வந்து இந்த எகிப்து நாட்டை வந்து முழுவதும் வந்து கிளியோபாட்ரா தான் வந்து நடத்துவாங்க, ஆட்சி செய்வாங்க. 15 வயசுக்கு அப்புறம்தான் வந்து அந்த பையனுக்கு வந்து அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கிளியோபாட்ரா கிட்ட வந்து ஆட்சி பொறுப்பு வந்து தந்துட்டார். அதனால் வந்து கிளியோபாட்ராவுக்கும் ஜீசருக்கு வந்து காதல் வந்து மலர தொடங்கியது. அதாவது வந்து ஜீசருக்கு வந்து 52 வயசு, அதே மாதிரி வந்து
கிளியோபட்ரா வந்து 21 வயசு, ஆனால் வந்து ரெண்டு பேருக்கு வந்து காதல் வர ஆரம்பிச்ச பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் வந்து எப்பயுமே வந்து ஒன்றா தான் இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து ரோம் நாட்டில் இருக்க ஜீசர் வர மனைவி வந்து என்ன, இவர் போனவர் வந்து உன்ன வந்து நாடு திரும்பலையே, அதே மாதிரி வந்து ரோம் நாட்டில் இருக்க மக்களும் போன தலைவர் வந்து உன்னும் காணாமே, அரசர் உன்னும் காணாமே, அவர் வந்து உன்ன எகிப்து நாட்டில் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எகிப்தில் இது மாதிரி வந்து கிளியோபட்ரா கூட தான் வந்து ஜீசர் வந்து இருக்கார். அது தெரிஞ்ச உடனே ரோம் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து இங்கேயும் இப்போ ரோம் நாட்டில் என்ன பேசினாலும் அதே தான் வந்து எகிப்து நாட்டிலே வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் ரெண்டு பேரும் வந்து எதையும் கண்டுக்காமல் வந்து தொடர்ந்து வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் வந்து கிளியோபட்ரா வந்து ஒரு நாள் வந்து இரவில் வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து அதாவது வந்து ஒரு அழகிய கரையில், அதாவது வந்து மத்திய தரைக்கடலில் வந்து ஒரு கப்பலில் வந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து எனக்காக வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது தரணும்னு சொல்லி பேசும்போது வந்து டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து உங்கள் வாரிசு வந்து என் வயிற்றில் வளருது, அதாவது வந்து உங்கள் குழந்தைய வந்து நான் சுமக்கிறேன் அது மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து ஜீசருக்கு வந்து ஒரு குழந்தை கிடையாது, அதாவது வந்து ஆண் வாரிசும் கிடையாது, அது மாதிரி வந்து ஒரே ஒரு பெண் இருந்தாங்க, அதாவது ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க, ஆனால் அந்த பெண் வந்து இறந்து விட்டார்கள். இந்த நிலையில் வந்து இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்டு வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனாலும் வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஆசியா ஆப்பிரிக்க நாட்டில் வந்து அவங்க கட்டுப்படுத்திய பகுதிகளில் வந்து தொடர்ந்து வந்து சண்டை பிரச்சனை அதுமே வருது. அதனால் வந்து ரோம் நாட்டுக்கும் வந்து வர வேண்டும் சொல்லிட்டு அங்கே இருக்க படை வீரர்களும் சரி மக்களை வந்து கூப்பிட்றாங்க. அதனால் வந்து அவருக்கு போயே அவனும் ஒரு நிர்பந்தம் வருது. இப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து போத்துக்கே மனசு கிடையாது, அதாவது கிளியோபட்ரா விட்டு வந்து ரோம் நாட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு வந்து மனசு வரல. ஆனாலும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து போய் தான் அவனை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் போகிறாரு. ஆனால் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப கஷ்டம் இப்படி வந்து, ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ உண்மையாக வந்து லவ் பண்ணாங்க. அது இதற்கு முன்பாக வந்து கிளியோபட்ரா வந்து ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இதே மாதிரி வந்து இந்த ஆண் குழந்தை பிறந்த பிறகு தான் வந்து என்னென்னா ஜீசர் வந்து ரோம் நாட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இப்படி கிளம்பி போகும்போது சொல்கிறாரு, இது மாதிரி வந்து நம்ம நாட்டு, அதாவது வந்து என்னோட நம் குழந்தை வந்து ரோம் நாட்டுக்கே வந்து ஒரு தலைவராகணும் அதே மாதிரி வந்து சொல்லுது. அதுக்கு வந்து ஜீசரும் சொல்கிறாரு, ஆமாம் நம் குழந்தை வந்து ரோம் நாட்டுக்கு, அதாவது ரோம் சாம்ராஜ்யத்துக்கு வந்து தலைவராக அரசராக வந்து வரோம்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அவர் போகிறார். ஆனால் வந்து கிளியோபட்ரா வந்து ரோம் நாட்டுக்கு வந்து அரசி ஆகணும்னு ஆசனம் கிடையாது. வந்து தன்னோட பையன் வந்து இப்படி இது மாதிரி வந்து ரோம் நாட்டுக்கு வந்து அரசராகணும்னு ஒரு ஆசை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ரோம் நாட்டுக்கு போன ஜீசர் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து வந்து இதே மாதிரி வந்து கிளியோபட்ரா நினச்சி ரொம்ப நினச்சினே இருக்காரு. அதே மாதிரி வந்து கிளியோபட்ராவும் வந்து ஜீசர் நினச்சினே இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த நிலையில தான் வந்து ஜீசர் என்ன பண்ணோம்னா கிளியோபட்ரா வந்து ஒரு கடிதம் அனுப்பினார். இது மாதிரி வந்து நீ வந்து ரோம் நாட்டுக்கு வந்து நீ வர, நீ ஆனால் வந்து நீ வரும்போது வந்து என்னோட மனைவியை வர வேணாம், நீ வந்து ஒரு அரசியா, அதாவது வந்து எகிப்து நாட்டுக்கு ஒரு அரசியா வா, நீ வந்து அப்படி வா, நான் உனக்கு வந்து அனைத்து வரவேற்பும் நான் தரேன்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அதே மாதிரி ரோம் நாட்டுக்கு வந்த கிளியோபட்ராவை பார்த்து வந்து ரோம் நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு அழகான பொண்ணை வந்து இப்போ தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் சொல்லி அவங்க வந்து அதிசயமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து அந்த கிளியோபட்ராவை பார்த்து வந்து அனைவரும் வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் வந்து அங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டும் போது வந்து என்னென்னா இப்போ வந்து கிளியோபட்ராவுக்கு வந்து ஒரு சிலையை வந்து செய்கிறாரு ஜீசர். அப்படி செய்யும் போது வந்து கூட வந்து ஜீசஸ் சிலையை வந்து செய்கிறாரு. அப்படி செய்யும் போது வந்து என்ன சொல்கிறேன்னா ரோம் நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து இது வந்து கிளியோபட்ரா சிலையும் என்னோட சிலையும் வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து கும்பிடணும்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இதற்கு வந்து ரோம் நாட்டு மக்களும் சரி அதே மாதிரி வந்து அங்கே இருக்க செனட் உறுப்பினர்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி வந்து ஒரு வெளிநாட்டு பொண்ணை வந்து நம் நாட்டு மக்கள் வந்து கும்பிடணும், அதே மாதிரி வந்து எகிப்து நாடு வந்து நம்மளோட அடிமை நாடு தான், அப்படி இருக்கும்போது வந்து அடிமை நாட்டு பொண்ணை வந்து நீங்கள் கூண்டு வந்து இது மாதிரி வந்து சிலை செய்வது அதனால் ரொம்ப தப்புன்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனால் வந்து அது ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது கிளியோபட்ரா வந்து என்னோட மனைவி, அதே மாதிரி வந்து கிளியோபட்ராவோட குழந்தை வந்து என்னோட குழந்தை, நீங்கள் வந்து எனக்கு என்ன மரியாதை தரீங்களோ அதே தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை வந்து அங்கே இருக்க சென்டர்லாம் சரி அங்கே இருக்க தளபதிகளும் வந்து ஒத்துக்கல. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா பிரச்சனை தான் வருது. அதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டுகொள்ளாமல் ரெண்டு பேரும் அங்கே வந்து இருக்காங்க, அதாவது ரோம் நாட்டில் வந்து இருக்காங்க. அதாவது வந்து விருந்தாளியாக வந்த கிளியோபட்ரா வந்து இப்போ வந்து அரண்மனையில் வந்து தங்கியிருக்காங்க. இந்த நிலையில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்து அங்கே இருக்க செனட்டர்களும் சரி தளபதிகளும் சரி
இதுக்கப்புறமா வந்து நம்ம ஜீசரை வந்து சும்மா விடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து நம்ம நாட்டு சட்டங்களை வந்து அவர் வந்து மீறிட்டாரு, அதே மாதிரி வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கெட்ட பேரை வந்து ஏற்படுத்திட்டாரு. அதனால வந்து அவரை வந்து பெசம வந்து கொலை பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஈவ் அதாவது வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து கூப்பிட்றாங்க, இப்படி வந்து இது மாதிரி வந்து ஒரு கூட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களுக்காக வந்து அனைத்து செனட்டர்களும் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கோம், அதாவது வந்து ஒரு ரூமில் இருக்கோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பையன் அதாவது வந்து ஒருத்தர் போய் வந்து சொல்கிறாரு, சொல்லும் போது வந்து கிளியப்படுறவங்க வந்து கூட இருக்காங்க. இருக்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே போக வேணாம், ஏதாவது எனக்கு தப்பாக தோணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை மீறி வந்து நான் ஒரு மிகப்பெரிய வீரன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜீசர் வந்து கிளம்பி வந்து வராரு. இப்போ வந்து கிளியப்படுற தப்பாக என்ன நினைச்சாங்களோ அதே தான் வந்து அங்கே நடக்குது. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் வந்து கொலை பண்ணிடுறாங்க அங்கே. ஆனால் வந்து இந்த கொலை பண்ண விஷயம் தெரிஞ்ச மார்க் ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வந்து கோவம் ஆடுறாரு. மார்க் ஆண்டனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசரோட மிக முக்கியமான ஒரு நண்பரும் சரி, அதே மாதிரி வந்து ரோம் நாட்டில் வந்து ஒரு முக்கிய ஒரு தளபதி. இதை தெரிஞ்சோடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து யார் வந்து ஜீசில் கொலப்படணும் அவங்க எல்லோரும் வந்து பைத்துக்கிறாரு. இந்த நிலையை வந்து கிளியோபாட்ரா வந்து ரோம் நாட்டை விட்டு வந்து மீண்டும் வந்து எகிப்து நாட்டுக்கே வராங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஜீசர் இறந்தார்ல, அதை வந்து அவங்கள வந்து பார்க்க விடல. அதே மாதிரி வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜீசர் உடம்பு வந்து என்கிட்ட தந்துடுங்க, நான் வந்து எகிப்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரமிடு பண்ணி அவங்க அவர் உடம்பு வந்து நான் வந்து பாதுகாத்து வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து ரோம் நாட்டில் வந்து அங்கே இருக்க தளபதிகள் வந்து யாரும் கேட்கல. அதாவது வந்து எங்கள் நாட்டு தலைவர் வந்து எங்கள் நாட்டில் தான் நாங்கள் புதைப்பேன்னு சொன்னேன் சொல்லி அதுமாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே முதல் முதலாக வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடம்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீசர் உடம்பு தான். ஏன்னா வந்து அவர் உடம்புல வந்து 21 வெட்டு அதாவது வந்து வெட்டு வெட்டியிருக்கார்கள். மீண்டும் எகிப்து நாட்டுக்கு வந்த கிளியோபாட்ரா என்ன பண்ணாங்கன்னா அவங்க குழந்தை கூட வந்து தங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே பிடிக்கல, அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்களையும் நம்பக்கூடாது, அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா மீண்டும் வந்து அவங்க வந்து தன்னோட அழகுகளை வந்து மீண்டும் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து 1000 லிட்டர் கழுதப்பால் வந்து ஒரு நாளைக்கு வந்து குளிக்குதுன்னு சொல்லி அப்படி வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க வந்து பாடுபடுறாங்க. இந்த நிலையில தான் வந்து மார்க் ஆண்டனி வந்து ரோம் நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு தலையாக வந்து வராரு. அதாவது வந்து ஜீசருக்கு வந்து ஒரு வாரிசும் கிடையாது, அதே மாதிரி வந்து இருந்த மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் கிடையாதுனால மொத்த அதிகாரம் வந்து மார்க் ஆண்டனி கிட்ட வந்துச்சு. மார்க் ஆண்டனி என்ன பண்ணாருன்னா தனக்கு கேள்வி கேட்க யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தார். இந்த நிலையில தான் வந்து மார்க் ஆண்டனிக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று வருது. கிளியோபாட்ரா இது வந்து ஒரு ஆசை வந்தவொடனே என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி வந்து எகிப்தில் இருக்க கிளியோபாட்ரா வந்து போய் பார்க்கறதுக்காக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தீவில் போய் வந்து தங்கியிருக்காரு. அப்படி தங்கியிருக்கும்போது வந்து இது மாதிரி வந்து எகிப்து கிளியோபாட்ரா வந்து என்னை வந்து பார்க்க வர சொல்லுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து கிளியோபாட்ரா சொல்கிறேன், நான் எதுக்கு போய் அவரை போய் பார்க்கணும், வேணா அவர் வந்து என்ன வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க, அதான் கிளியோபாட்ரா கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு ஆறுதலாக இருந்தது வந்து ஒரே ஆள் தான், ஜீசஸ் தான். இப்போ அவர் இல்லை, இப்போ நம்மளுக்கு ஆறுதல் யாரும் கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே ஆறுதல்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி தான். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து இவரை விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து ஜீசர் வந்து எவ்வளோ திறமையானாலோ அதே மாதிரி தான் வந்து மார்க் ஆண்டனி. ஆனால் வந்து ஜீசரோட ஒரு 10 வயசு வந்து சின்னவர் தான் இவர். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வாட்டி வந்து முதல் முதலாக வந்து தாழ்மைக்கு வந்து ஆதரவாக வந்து இந்த கிளர்ச்சி படைகள் வந்து எகிப்தில் வந்து சண்டை போடுறதுக்காக வரும்போது வந்து ஜீசர் கூட வந்து யார் வந்திருந்தது பார்த்தோம்னா மார்க் ஆண்டனி தான் வந்தார். அப்படி வரும்போது வந்து அவர் தான் வந்து ரோம் படைக்கு வந்து தளபதியாக இருந்தது. அப்போதைக்கு வந்து முதன் முதலாக வந்து மார்க் ஆண்டனி தான் வந்து கிளியோபாட்ரா பார்த்தாங்க. அப்பயே வந்து அவங்களை வந்து பிடிச்சி போச்சு. அதாவது வந்து அப்பயே வந்து பிடிச்சி போச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக இருப்பார் மார்க் ஆண்டனி. அந்த நிலையில் வந்து அதேமாதிரி வந்து ரோம் நாட்டுக்கு வந்த கிளியோபாட்ரா வந்து 2 வாட்டி பார்த்துருக்கு. ஆனால் வந்து இவருக்கு வந்து ஆசை இருக்குது, அவங்களுக்கும் ஆசை இருக்குது. ஆனால் வந்து வெளியே தெரிஞ்சால் இது வந்து நம்ம நண்பன் வந்து ஜீசர் வந்து தப்பாக நினச்சிப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிளியோபாட்ரா வந்து மார்க் ஆண்டனி வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒன்றாவே இருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து ரோம் நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து ஜீசர் வந்து இப்படி போய் கிளியோபாட்ரா வலையில் வந்து விழுந்துட்டாரு, அதே மாதிரி வந்து இப்போ வந்து மார்க் ஆண்டனி போய் விழுந்துட்டாரு, இப்படியே போனால் நம்ம ரோம் நாடு என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நிலையில் வந்து மார்க் ஆண்டனி வந்து என்ன சொன்னானே, மார்க் ஆண்டனி வந்து எகிப்து அந்த அரண்மனையை விட்டே வந்து வெளியே வரல. ஏன்னா வந்து அவர் அங்கேயே வந்து வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சார். அதாவது வந்து கிளியோபாட்ரா தான் எனக்கு வேணாம், எனக்கு ரோம் நாடும் வேணாம், வேறு எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. இதனால் வந்து ரோம் நாட்டு மக்கள் வந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதாவது வந்து ரோம் நாட்டில் இருந்த முக்கிய தளபதியில் ஒருத்தர் வந்து என்ன முடிவு பண்ணார்னா, இப்போ வந்து கிளியோபாட்ரா வந்து மார்க் ஆண்டனி வந்து விடுவிக்கணும்னா ஒரு பெண் தான் தேவை, அந்த பெண் வந்து என்னோடய தங்கச்சி, அதாவது என் தங்கச்சி வந்து அழகாக இருக்கும், ஆனால் வந்து கல்யாணம் ஆகி வந்து வேகாரத்தான பொண்ணு தான் அது. அப்படி இருக்கும்போது வந்து கிளியோபாட்ரா மாதிரி அழகான பொண்ணை வந்து எப்படின்னா
மார்க்காண்டனி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ரோம் நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து சம்மதிக்கிறாங்க, அதாவது வந்து அங்கே இருக்க செனட்டர்கள் அதே மாதிரி தளபதிகளும் சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க மார்க்காண்டனி கிட்ட, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரோம் நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன பிறகு வந்து அவர் என்ன பண்ணால் போய் தான் சொல்லிட்டு ஒரு இக்கட்டான நிலையில் வந்து ரோம் நாட்டுக்கு வராது. ஆனால் வந்து கிளியோபாட்ராக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மார்க்காண்டனிக்கும் போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் வந்து போய் தான் சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் வந்து மீண்டும் வந்து ரோம் நாட்டுக்கு வரும்போது வந்து இது மாதிரி வந்து இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சோனையும் கிளியோபாட்ரா நினைப்பாராத மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து இது மார்க்காண்டனி வந்து நல்லபடியாக பார்த்துருது. ஆனால் வந்து கடைசி கட்டத்தில் வந்து இந்த வந்து மார்க்காண்டனிக்கும் அந்த பொண்ணோட அவங்க அண்ணனுக்கும் வந்து சண்டை வருது. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் பிரச்சனையில் வந்து சண்டை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா மார்க்காண்டனி யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து டக்குன்னு வந்து கிளம்பி எகிப்து நாட்டுக்கு வந்து போயிடாரு. இப்படி போன பிறகு வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு இது மாதிரி வந்து அந்த பொண்ணை தேடி தான் எகிப்து நாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. அதாவது வந்து ரொம்ப வருத்தப்பட்டவனையும் இந்த விஷயத்தை தெரிஞ்ச அவங்க அண்ணன் என்ன பண்ணானா டக்குன்னு வந்து மார்க்காண்டனி மீது வந்து அவனை வந்து எப்படியாவது வந்து அழிச்சிருந்தோம், ஏன்னா வந்து நம்ம தங்கச்சி வாய்க்கு கெடுத்துட்டான், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் கல்யாணம் பண்ணி சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சண்டைக்காக வந்து படியை வந்து திரட்டுறாரு. இந்த நிலையில் வந்து மார்க்காண்டனி வந்து எங்கன்னா ஆசிய ஆப்பிரிக்கா பகுதியில் இருந்த நாட்டில் வந்து சிறு சிறு சண்டை நடந்ததுனால அங்கே போய் பார்த்துன்னு இருக்காரு. இந்த நிலையில் வந்து கிளியோபாட்ரா வந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வர வச்சு ஒன்றா இருக்காங்க. மீண்டும் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து மீண்டும் எகிப்து நாட்டுக்கு போன கிளியோபாட்ரா கூட வந்து மார்க்காண்டனி வந்து வாழ ஆரம்பிக்கிறார். அப்படியே வாழ்க்கும் போது வந்து மீண்டும் வந்து இந்த வந்து அவங்க அண்ணன் வந்து அதாவது வந்து மார்க்காண்டனி மனைவியோட அவங்க அண்ணன் வந்து ஒரு படையை திரட்டிங்கன்னு வந்து எகிப்து நாட்டில் வந்து சண்டை போடுறதுக்கு வர்றாரு. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா கப்பலில் தான் அதாவது வந்து கடல் பகுதியில் தான் வந்து ரெண்டு படைகள் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா வந்து கடல் பகுதியில் வந்து சண்டை போட்டுனா டக்குனு வந்து எளிதாக வந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு சண்டையில் வந்து மார்க்காண்டனி தலைமையிலான அந்த படை தான் வந்து ஜெயிக்குது. ஆனால் வந்து மீண்டும் வந்து அவங்க மீண்டும் வந்து அந்த தளபதி வந்து என்ன பண்ணுறாருன்னா ரோம் நாட்டுக்கு போய் வந்து ஒரு படையை வந்து உருவாக்கிறதுக்காக வந்து போகிறாரு. அதாவது வந்து மார்க்காண்டனி அவங்க மனைவியோட அவங்க அண்ணன் வந்து போய் வந்து ஒரு படையை உருவாக்கிறதுக்காக வந்து ரோம் நாட்டுக்கு போகிறாரு. இப்படி போன பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா மீண்டும் வந்து அந்த படையை எடுத்துன்னு வந்து எகிப்து நாடு மீது வந்து சண்டை போடுறதுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு படையை வந்து திருட்டின்னு வரதுக்காக போயிருக்காது. நம்ம வாழ்க்கை இதோட முடிய போதும்னு சொல்லி ஆண்டனியும் சரி கிளியோபாட்ராவும் சரி ஒரு நினப்பு வந்துச்சு. ஏன்னா ஆண்டனி வந்து முன்பை போல இல்லை, ஏன்னா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி அவரோட உடல்நிலை வந்து சரியில்லாத நிலமா ஆயிடுச்சு. கிளியோபாட்ரா என்ன பண்ணனா தான் செத்த பிறகு வந்து எப்படி வந்து சமாதி அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்பே வந்து ஒரு சமாதியை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வாழ்க்கை வந்து இதோட முடிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி வந்து அவர் என்ன பண்ண ஒரு தளபதி என்ன பண்ணாருன்னா அதாவது வந்து மார்க்காண்டனியோட ஒய்ஃபோட அண்ணன் வந்து ஒரு படையை திரட்டின்னு வந்து வராரு எகிப்து நாட்டுக்குள்ளே வராரு. அப்படி வரும்போது வந்து அவங்க படை மிகப்பெரிய ஒரு படையை வந்ததுனால வந்து தொடர்ந்து வந்து இந்த எகிப்து படையை வந்து தோத்துனே வருது. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு முன்பே வந்து எப்படி இப்படி சாவலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க கிளியோபாட்ரா. அதாவது வந்து எவ்வளோ விஷம் குடித்தா எவ்வளோ சீக்கிரம் சாக முடியும், வலிக்காமல் எப்படி சாக முடியும், அதே மாதிரி வந்து எந்த ஒரு பாம்பு கொத்தனா வந்து டக்குன்னு சாக முடியும், அதுமாதிரி வந்து அவங்க வந்து அப்படியே பண்ணி வந்தாங்க. ரோம் படையில் வந்து இப்போ அரண்மனையை வெளியே வந்து சண்டை போடுறாங்க. அதேமாதிரி வந்து ஆண்டனியும் வந்து வெளியே சண்டை போடுறாரு. இந்த நிலையில் வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து கிளியோபாட்ரா வந்து ஒளிஞ்சிக்கின்னு ஒரு வீரர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா இது மாதிரி வந்து கிளியோபாட்ரா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து எகிப்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட ஆண்டனி என்ன பண்ணார்னா இப்படி இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு மீண்டும் அரண்மனைக்குள்ள ஓடி வந்து என்ன சொல்கிறாருனா ஒரு வீரர்கிட்ட என்னை இப்போ இங்கே வந்து குத்தி கொலை பண்ணி என்னை சாவு அடிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த வீரர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. கடைசியில் என்ன பண்ணால் அந்த வீரர்கிட்ட இருந்த கத்தியை வாங்கி இவரே குத்தின்னு வந்து செத்துட்டாரு. அப்போ தான் வந்து இன்னொரு வீரர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி வந்து கிளியோபாட்ரா இறக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ வந்து டக்குன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா கிளியோபாட்ரா எங்கே இருக்காங்களோ அங்கே என்ன கூண்டுவாங்கனு சொல்கிறாங்க. அவங்க போய் கிளியோபாட்ரா மடியில் படுத்துமே இவர் வந்து இறந்து போயிடாரு. இந்த நிலையில் வந்து அந்த படைகள் அதாவது வந்து ரோம் நாட்டு படையில் வந்து உள்ளே வந்து ஆண்டனி உடம்பு எடுத்துன்னு போயிட்டாங்க. அதேமாதிரி வந்து கிளியோபாட்ரா வந்து அரெஸ்ட் பண்ணி கூண்டு போகிறாங்க. இப்படி கூண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதுமாரி வந்து நான் ஆண்டனியோட சம்மதியை போய் பார்க்கணும்னு சொல்லி அவர் அதுக்கு வந்து அந்த தளபதி வந்து சம்மதிக்கிறாரு. இப்படி சம்மதிக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா போய் வந்து கொஞ்ச நேரம் வந்து அதாவது வந்து ஒரு அரசி போல் வந்து ட்ரெஸ் அதாவது வந்து அலங்காரம் பண்ணின்னு வந்து அங்கே போகிறாங்க. சம்மதிக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா அவங்க கையில் வந்து ஒரு கூடையில் வந்து ஒரு பாம்பு ஒன்று வளர்த்துன்னு இருந்தாங்க. அந்த பாம்பை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பாம்பு எடுத்து விட்டோன்னே அந்த பாம்பு வந்து கிளியோபாட்ரா உடம்பு வந்து குத்துடுச்சு. அது தொடர்ந்து வந்து குத்தினே இருந்துச்சு. கடைசியில் வந்து நுரத்தள்ளி வந்து அங்கேயே இறந்துட்டாங்க. அந்த பாம்பு அவங்க எதுக்கு வளர்த்துருந்தாங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து பாம்பு வந்து வளர்த்துக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கொடூரமான ஒரு பாம்பு. நெயில் நதியில் வந்து மிகவும் வந்து அரிய வகை ஒரு பாம்பு தான் அது. இப்போ அந்த பாம்பு கொத்திய கொஞ்ச நேரத்தில் வந்து செத்துருவாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்க வளர்த்துனு வந்தாங்க. அதாவது வந்து இப்படி வந்து நம்ம வாழ்க்கை வந்து முடிய போதுன்னு தெரிஞ்ச பிறகு வந்து அதுலேருந்து அவங்க வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் வந்து அந்த பாம்பு கொத்தி வந்து அவங்களே இறந்துறாங்க. அதாவது வந்து
உலகிலேயே வந்து முதல் அழகின்னு சொல்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து உலகிலேயே வந்து அதிக, அதாவது வந்து இரண்டு மிகப்பெரிய ஒரு தலைவர்களை வந்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஒரு பெண்ணாகவும் சரி இந்த கிளியோபாட்ரா தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே வந்து உலகிலேயே வந்து ரெண்டு மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜீசரும் அதே வந்து மார்க்கண்டினும். அவங்க ரெண்டு பேரும் வந்து தன் ஆயுகளை வந்து கட்டுப்படுத்தியவங்க தான் இந்த கிளியோபாட்ரா அவர்கள். அதே மாதிரி வந்து மார்க்கண்டினிக்கும் கிளியோபாட்ராவுக்கும் வந்து மூணு குழந்தைகள் இருந்தாங்க. இது கிளியோபாட்ரா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சர்ச்சைகளும் சரி, அதுமே வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை தான் இருந்துச்சு. அதாவது வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க இறந்து போனதாகவும் சரி, அவங்க வந்து இப்படி வந்து வாழ்க்கையை வந்து இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு ரெண்டு தலைவர்களை வந்து தன்னோட ஆயுள் கட்டுப்பாட்டில் வந்து மாக்கியதும் சரி, உலகிலேயும் மிகவும் அழகான பெண்ணாகவும் சரி, அதேமாதிரி வந்து உலகிலேயே வந்து முதல் அழகின்னு சொல்லப்படுற கிளியோபாட்ரா வாழ்க்கை வந்து இதோட முடிந்து விட்டது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.